அன்னை இல்லத்து வாரிசான விக்ரம் பிரபு, கும்கி இவன் வேற மாதிரி, சிகரம் தொடு, அரிமா நம்பி அப்படின்ட்டு மல மலன்னு ஒரே வெற்றி படங்களாக கொடுத்து வேகமாக வளர்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நம்பிக்கையோடு நடித்த வாகா, வீர சிவாஜி, நெருப்புடா, பக்கா ஆகிய படங்கள் பெருசாக பலன் தரலை. 60 வயது மாநிலம் படத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். தற்போது வெளியாகி இருக்க வானம் கொட்டட்டும் படம் விக்ரம் பிரபுவுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். படம் பரவலான பாராட்டை பெற்றுள்ளதும் விக்ரம் பிரபுவின் யதார்த்தமான நடிப்பு பாராட்டப்படுவதும் இதற்கு காரணம். தற்போது விக்ரம் பிரபு மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிட்ருக்காரு. அவர் நடித்து முடிச்சிருக்க அசுரகுரு படம் ரிலீஸாக காத்துக்கிட்டு இருக்கு. இது தவிர விக்ரம் பிரபு சுசீந்திரன் இயக்கத்தில் நடிக்கவும் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. சுசீந்திரன் கதை சொல்லி ஓகே வாங்கி விட்டதாக சொல்லப்படுது. கோடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சுசீந்திரனுடைய இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடித்தால் அது கண்டிப்பாக விக்ரம் பிரபுவுக்கு ஒரு வெற்றி படமாகத்தான் அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது.